வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சி வெற்றிவேல். சசிகுமார், நிக்கிலா, மியா ஜார்ஜ், இளவரசு, தம்பி ராமையா, பிரபு, விஜய் சந்திரசேகர், வர்ஷா, ஆனந்த் நாக் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. கதர் ஒளிப்பதிவுல டி இமான் இசையில இந்த படத்தை இயக்கியிருக்காரு வசந்த மணி, தயாரிச்சிருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன். இந்த படத்துடைய கதை, ஹீரோ சசிகுமார் இயற்கை உரக்கடை வைத்து கொண்டு வேளாண் ஆராய்ச்சி மாணவி மியா ஜார்ஜுடன் நட்பாக பழகிறாரு. இவருடைய தம்பி ஆனந்த் நாக் தன்னுடன் படிக்கும் பக்கத்தூர் பணக்காரர் பிரபுவின் மகளான வர்ஷாவை காதலிக்கிறாரு. சசிகுமாரோடைய அப்பா வாத்தியார் இளவரசு பிரபுவிடம் பெண் கேட்டு சென்றும் ஜாதி பார்த்து பெண் கொடுக்க மறுக்கிறாரு பிரபு. இதனால திருவிழாவின் போது தம்பிக்காக சசிகுமார் சமுத்திரக்கண்ணி டீமை வச்சு வர்ஷாவை தூக்குறதுக்கு திட்டம் போடுறாரு. ஆனா சமுத்திரக்கண்ணி டீமோ வர்ஷாவுக்கு பதிலா யாருன்னே தெரியாத நிக்கிலாவை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இதனால நிக்கிலாவோட அப்பா தற்கொலை செஞ்சுக்கிறாரு. வேறு வழி இல்லாம சசிகுமார் நிக்கிலாவுக்கு தாலி கட்டி தன் வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துடுறாரு. சசிகுமாரோட கல்யாணத்தை அவருடைய குடும்பம் ஏற்றுக்கொண்டதா. தம்பி ஆனந்த் நாகோட கல்யாணத்தை சசிகுமாரால நடத்த முடிஞ்சதா. இதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஹீரோ சசிகுமார் எல்லாருக்கும் நல்லவரா இருந்தாலும் அப்பா இளவரசு இவரை திட்டிக்கிட்டே இருக்காரு. மியா ஜார்ஜுடனான காதல் பிரிவு சோகம். அதே சமயம் நிக்கிலாவை மனைவியா ஏற்றுக்கொண்டு அவரை நடத்தும் விதம் நாகரீகம். ஒத்தாசையாக வரும் இளவரசு, பெரியவராக வரும் பிரபு, இவரின் தங்கையாக வரும் விஜய் சந்திரசேகர், இவர்களுடைய கதாபாத்திரங்கள் நீண்ட நேரம் மனதில் பதிவதற்கான காரணம் இவர்களுடைய சிறப்பான நடிப்பு. ஒளிப்பதிவாளர் கதிர், இவருடைய ஒளிப்பதிவு கிராமிய சந்தோஷம். டி இமானின் இசையில் உன்னை போல ஒருத்தனை நான் பார்த்ததில்ல பாடல் நெஞ்சில் நிறைந்த ராகம். இயக்குனர் வசந்தமணி, ஒரு நல்லவன் எந்த சூழலிலும் நல்லவனே என்ற நேர்மறையான எண்ணத்தோடு இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறது வரவேற்புக்குரியது. அதனால் வெற்றிவேல் வெற்றி. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.